வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்து வச்சு நான் ரெண்டு டிஷ் செய்ய போகிறேன். பாருங்கள், முழு உளுந்து எடுத்திருக்கேன் நான், கருப்பு உளுந்து. இது ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க. இது முக்கியமாக பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு இந்த களி செஞ்சு கொடுக்கலாம். இது முக்கால்வாசி நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைங்க இது கொடுப்பாங்க, இடுப்பு எலும்பு வலுவுக்காக. இப்போ நான் அதை தாங்க செய்ய போகிறேன். ரெண்டாவது கருப்பு உளுந்தில் இனிப்பு உருண்டை, அது ரெண்டாவது நம்ம இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது செய்யலாம். இப்போ இதுக்கு இந்த இவ்வளோதாங்க தேவையானது. கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அடுத்தது கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கப்பு. இந்த கப்பால் ஒரு கப்புக்கு ஒன்றுக்கு நாலுன்ற மாதிரி. இப்போது இது ஒரு கப்பால் உளுந்து, கால் கப்பு அரிசி, ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. மெயின் நல்லெண்ணெய் இது, செக்கு எண்ணெய்ங்க. இந்த செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான், கெமிக்கல் இல்லாதது. இந்த எண்ணெய் கொடுங்க. அதே போல் வெல்லமும் பாருங்கள். இப்போ ஆர்கானிக் வெல்லம், எப்படி நம்ம ஆர்கானிக் காய்கறி வெஜிடபிள்லாம் வந்திருக்கோ அதே போல் இது இந்த வெல்லமும் அதே போல் தாங்க, கெமிக்கல் கலக்காதது. இது வந்து கல் மண் தூசி எதுவுமே இருக்காதுங்க, அப்படியே போடலாம். இது இப்போ இந்தமாரி வெல்லம் வந்திருக்கு, நானும் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணி ரெண்டு தடவையாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த வெல்லம் தாங்க இப்போ நான் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு. இப்போ வாங்க என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு இந்த கருப்பு உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சிடுறேன், ஒரு வாணல் போட்டுருக்கேன். இப்போ உளுந்தை இதில் போட்டுக்கேன். இதை நல்லா வறுக்கணுங்க, நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். எவ்வளோ அளவுவா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இந்த வறுக்கும் போதே இந்த உளுந்து வாசனை வரணும், அந்த அளவுக்கு வருங்க. மீடியமாகவே வச்சு வருங்க. இது பெண் குழந்தைன்னு கிடையாதுங்க, ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப சத்தானது இது. இது அந்த காலத்தில் கம்பல்சரி எல்லா பெண் குழந்தையும் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த களியெல்லாம் தெரியல, அதுவும் மேக்சிமம் டவுனில் இருக்கவங்களுக்குலாம் தெரியல, கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து தாங்க இதுக்கு தேவையானது. வந்து வெள்ளை உளுந்து வேணாம், தோலோடு இருக்கணும் உளுந்து, மெயின் இந்த தோல் தாங்க சத்து. அதனால் தோல் உள்ள அரை உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு என்கிட்ட முழு உளுந்து இருந்ததுனால நான் முழு உளுந்து எடுத்துட்டேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா வறுக்கும் போது ஒரு வாசனை இருக்கும். இதை கொட்டிட்டு இது நல்லா ஆறட்டங்க. அடுத்தது நம்ம அந்த அரிசியை வறுத்துப்போம். பச்சரிசியை வறுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி இருந்தாலும் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கலன்னா. ஆனால் நல்லெண்ணெய் தான் கொடுக்கணும், இந்த உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டு தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அரிசியும் வறுத்து பாருங்க, அரிசியும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஆற வச்சுப்போம். அதுக்குள்ள நம்ம அதே வாணல்ல பாருங்க, அதே வாணல்ல நான் இந்த கப்பாலே நம்ம ரெண்டு கிளாஸ் வெல்லம் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கோம். இந்த கப்பால் ஒரு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு வெல்லம், நமக்கு அப்போ ஆறு கப்பு தண்ணி வேணும். கொஞ்சம் அரிசி வர போட்டிருக்கோம் கால் கப்பு. அதனால் நம்ம இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கப்பால் மூணு கப்பு அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு கப்பு நம்ம அரிசியும் உளுந்தையும் அரைச்சிட்டு வந்து அதில் கலந்துப்போம், இல்லைன்னா அப்படியே பவுட்ராக கொட்டினோம்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இது லைட்டாக கொதிச்சுட்டுக்கிட்டோம். அது ஆறினதுக்கப்புறம் அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிட்டு மீதி மூணு கப்பில் அந்த மாவில் கரைச்சி வச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். வெல்லம் போடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் இப்போ இந்த
ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இந்த வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம், நல்லா கரையிட்டுங்க. பாருங்க, இதை அரிசியும் உளுந்தி நம்ம இந்த மாதிரி பவுட்ராக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதை இந்த பவுலில் கொட்டிக்கிறேன் நான். இப்போ நம்ம இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோம். இப்போ மீதி 3 கப் அளவு தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சில பேர் அரிசியும் உளுந்தியும் 1 ஹவர் ஊற வச்சு அரைச்சிட்டு அப்படியே கழுவி மாரி கிண்டுவாங்க, அது ஒரு மெத்தடு. இதுமாரி வறுத்துட்டு போனால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த காலத்தில் எந்திரத்தில் போட்டு வறுத்துட்டு எந்திரத்தில் பொடி பண்ணுவாங்க. அதான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். பாருங்கள், இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நல்லா வெள்ளப்பாக்கு கொதிச்சுட்டே இருக்குது. இந்த கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. தண்ணியில் போட்ட உடனே கட்டிக்கிட்டே ஆகிடும், அதனால சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாவை நம்ம இதில் ஊற்ற ஊற்ற ஹையில் வச்சோம்னா உங்களுக்கு கட்டிக்கிட்டே ஆகிடும், அதனால சிம்மில் வச்சு பாருங்கள். கரைச்ச மாவை இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கைவிடாத கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும், அடியில் போய் மாவு தங்கிடும், அதனால் கைவிடாத கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. இதை உங்களுக்கு இந்த பாவுலே வேகணும், வேக வேக உங்களுக்கு கட்டியாக ஆயிட்டுருக்கோம். பாருங்க, இதில் கொஞ்சம் வந்து நான் உப்பு டேஸ்ட்டுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பில் கொஞ்சம் தூக்கி கொடுப்போம். எப்போவுமே நம்ம இனிப்பில் கொஞ்சம் உப்பு போடுவோம். நான் கல் உப்பு தாங்க போட்டிருக்கேன். இப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. பாருங்கள், திக்காகிட்டே வருது. இப்படி தாங்க தெரிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பப்பிள்ஸ் வரணும். நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும், திக்காகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா திக்காக கிளறணும். இந்த டைமில் நம்ம இந்த நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக வேணால் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இந்த எண்ணெய் பூரா அது உறிஞ்சிட்டு நல்லா வேக வேக திருப்பி அந்த எண்ணெய் பூரா வெளியில் வந்துடும். அதுதாங்க பதம். பாருங்கள், இந்த டைமில் பப்பிள் சேர்த்து பாருங்கள். இந்த டைமில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் வாசனைக்கு நெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், பிறட்டின அந்த வானலில் ஒட்டாத நம்ம அல்வா செய்கிற மாதிரி இதை பாருங்கள் இப்படி வரணும். தன்னால எல்லாமே வந்துருங்க. பாருங்க, வானிலை கிளீனாக இருக்கும். அல்வா பதத்துக்கு வரும் பாருங்க, வானலில் விட்டாது பாருங்க, அப்படி விற்றாது பாருங்க, அப்படி வரணும். இதாங்க சரியான பதம். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கேன் ஏலக்காவை இதில் தூவிப்போம். இதாங்க, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பவுல் வச்சுட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இது ஆற ஆற திக்காயிடுங்க.
பாருங்க வானிலை கிளீனா இருக்கும். அவ்வளவுதாங்க. உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம உளுத்தங்களி செம்ம டேஸ்டா இருக்குங்க. அந்த ஒரு கப்புக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அல்வா மாதிரி வருங்க. நம்ம தொட்டா அது ஒட்டாத இருக்குங்க பாருங்க. நான் கொஞ்சம் ஆற வச்சது காட்டுறேன். ஆற வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இது கையில தொட்டா ஒட்டாது. அதுதாங்க பதம் பாருங்க, ஒட்டலை பாருங்க. நம்ம இப்படி கை வச்சு அமுக்குனா இந்த பாருங்க ஆடுது, ஒட்டாது. இந்தாங்க களி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கருப்பு உருந்தில் இனிப்பு உருண்டை செய்வோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வாங்க, அடுத்தது கருப்பு உருந்தில் இனிப்பு உருண்டை, இல்லை கருப்பு உளுந்து லட்டு, எது வேணாலும் சொல்லிக்கலாம். பாருங்க, நான் இந்த கப்பால் கொஞ்சமாக தான் செய்யப்போகிறேன். இந்த கப்பால் முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது அந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்புங்க. இவ்வளோதாங்க, இது நாலே ஐட்டம் தாங்க. இப்போ வாங்க இந்த கருப்பு உளுந்து அடுப்பு பற்ற வச்சு வறுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இதை நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்க உளுந்து வறுத்தாச்சு. இப்போ அதே பேனில் இது ஆறிட்டுருக்கோம், அதுக்குள்ளே நம்ம நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். பாருங்க முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த கருப்பு உளுந்த அரைச்சி எடுத்துருந்துடும். கொஞ்சம் குறக்குறன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. பாருங்க குறக்குறன்னு அரைச்சி எடுத்துருந்துருக்கேன், ரொம்ப நைஸாக இல்லை. நம்ம ரவா லட்டு செய்கிற அளவுக்கு அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்ததுனால கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது பாருங்க களிக்கு. இது பாருங்க வெறும் உளுந்து. இப்போ இதை இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கப்பால் நம்ம 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுப்போம். இனிப்பு வேணா 2 கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு போட்டுப்போம், ஏலக்காவும் போட்டுக்கலாம். பாருங்க முந்திரி பருப்பும் போட்டுட்டேன் நான், ஏலக்காத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க இது. நம்ம களி செய்யும்போதே கொஞ்சோண்டு இந்த கருப்பு உளுந்து செஞ்சு பசங்க சில குழந்தைங்க வந்து களியாக இருக்கிறது பிடிக்காது, இந்தமாரி உருண்டை செஞ்சு பிடிச்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம நெய் வறுத்த அந்த முந்திரி பருப்பு வறுத்த நெய்யே ஊற்றிக்கோங்க. சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெய் ஊற்றுறதுனால ஆற ஆற எரிக்கணும். நம்ம சூடாகவே ஒரு ரெண்டு பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் வெது வெதுப்பாகவே. பாருங்க நம்ம சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ பிடிச்சிக்கலாம்.
முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா ஒரு ஒரு வாய்க்கு முந்திரி பருப்பு வரும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் சுட சுட போட்டிங்கன்னா கொஞ்சம் இதை பாருங்கள் இது ஒரு வாரம் கூட கெடாதுங்க, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், ரொம்ப ஹெல்த்தான உருண்டை. இது அடிக்கடி நீங்கள் வாரம் வாரம் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. பாருங்க உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம அந்த சின்ன கப்பால் ஒரு 11 உருண்டை வந்திருக்கு. பாருங்கள் நம்ம களியும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே ஹெல்த்தான டிஷ்ஷு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் களி எப்படி வருது பாருங்கள், பாருங்கள் ஸ்பூன்லே ஒட்டாது. கொஞ்சம் நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. களியும் ரெண்டுமே கருப்பு உளுந்தில் செஞ்ச சத்தான உணவுங்க. உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.